என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜெயந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காய் தோலில் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காயை மாத்திரம் சமைச்சிட்டு தோலை எடுத்து போட்டுடுவாங்க. இந்த தோல்லையும் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது, அதனால் இந்த தோலை கூட நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. இதை வந்து இதில் சட்னி துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். இந்த தோலில் எப்படி சட்னி அரைக்கிறதுன்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு முழு பீர்க்கங்காய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி பீலரில் வந்து அந்த தோலை தனியாக சீவி எடுத்துக்கோங்க. பீலர் இல்லைன்னா நைஃப்பில் கூட நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இது போல் ஒவ்வொரு பக்கமும் க்ளீனாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தோலை ரிமூவ் பண்ணவுடனே அந்த காயை கூட நம்ம வந்து கூட்டு வச்சுக்கலாம், பொரியல் பண்ணலாம், இல்லை இதை மசியல் பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்கு இந்த பீர்க்கங்காயை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த காயோடு சேர்த்து கூட இந்த துவையல் அரைப்பாங்க. இது மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து நம்ம துவையல் அரைச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அது. இப்போ அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்றதை பார்க்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து 7-8 மிளகாய் கிட்டே நீங்கள் எடுத்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1-5 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். கடாயை எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங் ஆயில் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச உடனே உளுந்தை போட்டு நல்லா சவுக்கிற அளவுக்கு அது வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்த உடனே அந்த வரமிளகாயை அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு, புளி, இது எல்லாமும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கடைசியாக இந்த பீர்க்கங்காய் தோலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கூட நீங்கள் உடச்சி எடுத்து போட்டுக்கலாம். நான் இதை அப்படியே போட்டுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. 1-2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி நல்லா வதங்கின உடனே நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதோட போட்டுக்கோங்க. இப்படி 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தூள் சட்னியை அதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடுங்க. இந்த மாதிரி அது எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலர்ற மாதிரி கலரிடுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான பீர்க்கங்காய் தூள் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு மாத்திரம் இல்லாமல் சப்பாத்தி கூட இதை வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.